தீருடன் என கருதி வீட்டுக்குள் புகுந்த மகளின் காதலனை கத்தியால் தந்தை குத்தி கொன்ற சம்பவம் திருவனந்தபுரத்தில் நிகழ்ந்துள்ளது. கேரள மாநிலம் திருவனந்தபுரம் அருகே உள்ள பேட்டா என்ற பகுதியைச் சேர்ந்தவர் சைமன் லாலு. வளைகுடா நாட்டில் வேலை பார்த்து வந்த சைமன் ஒரு ஆண்டுக்கு முன்பு சொந்த ஊர் திரும்பினார். பேட்டா பகுதியில் குடும்பத்துடன் வசித்து வந்தார். நேற்று அதிகாலை 4 மணி அளவில் தன் மகளின் அறையில் இருந்து ஏதோ சப்தம் கேட்டுள்ளது. இதனால் திருடன் உள்ளே புகுந்து விட்டதாக கருதிய சைமன் கையில் பாதுகாப்புக்கு கத்தி ஒன்றை எடுத்துக்கொண்டு கதவை தட்டியுள்ளார். கதவு திறக்கப்படாததால் கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே புகுந்தார். உள்ளே இருந்த இளைஞரை திருடன் என கருதி கத்தியால் குத்தியுள்ளார். இதில் சம்பவ இடத்திலேயே அந்த இளைஞர் பலியானார். பின்னர் சைமன் போலீசில் சரணடைந்து விட்டார். போலீஸ் விசாரணையில் சைமனால் குத்தப்பட்ட இளைஞரின் பெயர் அனீஷ் என்பதும் சைமன் வீடு இருந்த பகுதியை சேர்ந்தவர் என்பதும் தெரிய வந்தது. சைமனின் மகளும் அனீஷும் காதலித்து வந்ததாகவும் அவரை சந்திக்கவே அனீஷ் அங்கு சென்றதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனால் இந்த கொலையில் வேறு ஏதும் உள்நோக்கம் இருக்கலாம் என்று போலீசார் கருதுகின்றனர்.